அதிமுக முதல்வர் வேட்பாளர் யார்? உச்சகட்ட பரபரப்பில் தமிழக அரசியல். தமிழகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் அதிமுக உட்கட்சி பூசல் விவகாரம் பற்றிய பேச்சுதான் நிலவுகிறது. அதிமுக முதல்வர் வேட்பாளர் யார் என்பதில் ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே இன்னமும் தீர்வு எட்டப்படவில்லை. கடந்த செப்டம்பர் 28 நடந்த செயற்குழு கூட்டத்தில் இரு அணிகளும் காரசார முழக்கங்களை ஏற்படுத்தி பரபரப்பை ஏற்படுத்தினர். முதல்வர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு வருகிற அக்டோபர் 7 ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்து அதற்கான அறிவிப்பு வெளியிடுவார்கள் என முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தெரிவித்து சற்றே சலசலப்பை ஓய் செய்தார். ஆனால் மறுநாளே ஓபிஎஸ் இல்லத்தில் கே பி முனுசாமி, துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் மற்றும் முக்கிய தலைவர்கள் சிலர் அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அதேபோல் இபிஎஸ்ஐயும் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி ஆகியோர் சந்தித்து பேசியுள்ளனர். இந்த சந்திப்புகள் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல என இருதரப்பில் இருந்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டாலும் தமிழக முதல்வர் நடத்திய மாவட்ட கலெக்டர்கள் கூட்டத்தை துணை முதல்வர் ஓபிஎஸ் புறக்கணித்தது இவர்களிடையே மீண்டும் புகைச்சலை எழுப்பியுள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மண் அறக்கட்டளை என்ற அமைப்பு சில தன்னார்வ அமைப்புகளும் இணைந்து சட்டமன்ற தேர்தல் 2021 என்ற தலைப்பில் 10 கேள்விகளை உள்ளடக்கி தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் தொகுதிக்கு 3000 மாதிரிகள் வீதம் சுமார் 7 லட்சம் மாதிரிகளை மக்கள் மத்தியில் கருத்து கணிப்பு நடத்தி சேகரித்தனர். இதில் அதிமுக முதல்வர் வேட்பாளராக யார் வர வேண்டும் என்ற கேள்விக்கு ஓபிஎஸ்க்கு அதிக அளவில் ஆதரவு தெரிவித்தனர். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய அதிமுக தலைவர் யார் என்ற கேள்விக்கும் ஓபிஎஸ்க்கு 75% ஆதரவு இருந்தது. இந்நிலையில் அக்டோபர் 7 அதிமுக முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பதாக கூறப்பட்டுள்ளதால் தமிழக மக்களிடம் இதனை அறிந்து கொள்வதற்கு பேரார்வம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தற்போது பல்வேறு பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நிறுவனங்களும் சமூக வலைதளங்களில் இது தொடர்பான கருத்து கணிப்பை நடத்தி வருகின்றனர். ஜூனியர் விகடன் நடத்திய கருத்து கணிப்பில் 66% ஓபிஎஸ்க்கும் 25% இபிஎஸ்க்கும் மற்றவர்களுக்கும் 9% என வாக்குகளை பதிவு செய்திருந்தனர். சாணக்கியா சேனல் சார்பில் ட்விட்டரில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் மொத்தம் 1,09,643 வாக்குகள் பதிவாகியிருந்தன. இதில் ஓபிஎஸ்க்கு 63% இபிஎஸ்க்கு 37% வாக்குகள் பதிவாகின. சவுக்கு சங்கர் இணையதளம் சார்பில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் மொத்தம் 36,761 வாக்குகள் பதிவாகியிருந்தன. இதில் ஓபிஎஸ்க்கு 38.5% இபிஎஸ்க்கு 22.6% சுமன் சி ராமனுக்கு 29.8% டிடிவி தினகரனுக்கு 9.1% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதேபோல் இந்தியன் 7 என்ற இணையதளம் நடத்திய கருத்து கணிப்பில் ஓபிஎஸ்க்கு 59% இபிஎஸ்க்கு 41% வாக்குகளையும் ஆதரவாக பதிவு செய்திருந்தனர். இது தவிர பொதுமக்களும் தங்களது பங்கிற்கு தனித்தனியாக அதிமுக வேட்பாளராக யார் வர வேண்டும் என்ற கேள்வியை பதிவிட்டு கருத்து கணிப்பை நடத்தியுள்ளனர். அனைத்து கருத்து கணிப்புகளிலுமே ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலை அதிகரித்துள்ளது. இந்த கருத்து கணிப்புகளின் முடிவுகள் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு உற்சாகத்தை அளித்துள்ளன. கருத்து கணிப்பு முடிவுகள் அனைத்தும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக வெளிவந்து கொண்டிருப்பதால் இபிஎஸ் தரப்பினர் மௌனம் காத்து வருகின்றனர். ஓபிஎஸ்ஐ சந்தித்து ஆதரவு தெரிவிப்பதற்காக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள் என பலரும் படையெடுத்து வருகின்றனர். இதனால் தமிழக அரசியல் களம் உச்சகட்ட பரபரப்பை எட்டியுள்ளது.